தாண்டி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆகாயகங்கை ஃபால்ஸ்க்கு போகிற ரூட் இருக்குது. பட் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட் வந்து 10 to 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க அப்புறம் ஏஜ் பீப்புள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இறங்குங்க. பிகாஸ் மேலே இருந்து கீழே ஃபால்ஸ் வரைக்கும் 1500 ஸ்டெப்ஸ் இருக்குது. இறங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், பட் ஏறும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். தென் மிடில் வந்து ஒரே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே மட்டும்தான் வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. ஸோ போகும்போது மறக்காமல் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க, அது வந்து நீங்கள் மேலே ஏறும் போது உங்களுக்கு தேவைப்படும். ஒரு வழியாக நம்ம ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. 3-6 கலந்து மேலேருந்து 600 ஃபீட்டில் கீழே விடுது. நாங்கள் இப்போது மார்ச் மந்த் வந்ததுனால வந்து அவ்வளோ ஃப்ளோ இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம மான்சூன் டைமில் வர்றப்போ இதோட ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் அதிகம் வரும்போது லாஸ்ட் ஸ்டெப் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து நம்ம மழை படுவோம். நீங்கள் அங்கேருந்து ஃபால்ஸ் கிட்டே வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக நினைஞ்சிடுவீங்க.
நெக்ஸ்ட் நம்ம போன ஸ்பாட் வந்து மாசிலா ஃபால்ஸ். நம்ம எங்கே போகிறதுக்கும் டிக்கெட் வாங்கணும், 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் கிட்ஸ் கூட போனீங்கன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கு அங்கே பார்க்லாம் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓடை மாதிரி ஓடும், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே மாசிலா ஃபால்ஸ் கிட்டே போயிடலாம். வரும்போது சைடில் குட்டி குட்டி கடைகளை பார்த்தோம். அவங்ககிட்ட பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே விவசாயம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொத்து கொத்தாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிளகு. இந்த மிளகு வந்து பெரிய பெரிய மரங்களில் சுற்றி சுற்றி வளருது. இதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அறுவடை பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் வந்து இதை வந்து கருப்பு வைரம்னு அழைக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அதை வந்து மதிக்கிறாங்க பார்த்துக்குங்க. இன்னொன்று, கொல்லிமலை மிளகு வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படியே பக்கத்துக்கல்ல ஆட்டுக்கால் கிழங்கு சூப்புன்னு ஒன்று கொடுத்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்ததுக்கும் சுட சுட அந்த சூப்பு குடிச்சதுக்கும் அட்டடா அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இருந்துச்சுங்க. அப்படி நம்ம அக்கா கடைக்கு போனால் வடையும் பண்ணியாரமும் வாங்கினோம். வடை என்ன வடை நினைக்கிறீங்க, மரவள்ளி கிழங்கு வடைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, இது வரைக்கும் லைஃப் டைம்ல சாப்பிட்டதே இல்லை. அப்படியே பணியாரத்துக்கு சாம்பார் சட்னியும் குத்தாங்க பாருங்க, அட்டடா வேற லெவலில் இருந்துச்சு. வடையும் பணியாரமும் சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போய் செக் அவுட் பண்ணிட்டு ரிட்டன் நாங்கள் சென்னை கிளம்பிட்டோம். மனசு சரியில்லையா, இல்ல வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையா, திடீர்னு காணாம போயிடுங்க. அவங்க வரணும் இவங்க வரணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, பிடிச்ச இடத்துக்கு தனியாவே போயிடலாம். ஒரு ஜேர்னியை ஃபுல்ஃபில் பண்றது அதில் வர சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். நம்ம மனசில் வலி இருந்து அந்த மனசுக்கு இது மாதிரி ஒரு இயற்கையை ரசிக்கிற ரசனை இருந்தா அந்த ரசனையை காத்தோட பறக்க விடாமல் கிளம்பி போய் கஷ்டத்தை கரைச்சி விட்டுறணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்க, கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கும். ஸ்டே டியூன் அண்ட் பீஸ் அவுட்.